ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு நாக்கில் அப்படியே தண்ணி ஊறுது இல்லைங்க. அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பதற்கு தேவையான பொருள்கள்: கத்திரிக்காய் 300 கிராம், 2 வெங்காயம், 3 தக்காளி, 20 பல் பூண்டு, சிறிதளவு கறியப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 50 கிராம் புளி, தாளிப்பதற்கு 100 கிராம் நல்லெண்ணெய். முதல்ல புளியை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்போ தான் கரைப்பதற்கு எளிமையாக இருக்கும். வெங்காயம் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். கத்திரிக்காயை கீத்து மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. 50 கிராம் புளி எடுத்து தொட்டு குறைஞ்சது 50-75 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கத்திரிக்காய்னால் அப்படி இருந்தால் தான் எண்ணெய் சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, 4 சீரகம், 1 மிளகு, 10 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பில போடுங்க, பூண்டை போடுங்க, நல்லா இந்த எண்ணெயை கடக்குங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை கொட்டுங்க. நல்லா ஹையில் வச்சு வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் வதங்கிறது போதும். தக்காளியை சேர்த்துக்கணும், வதக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறப்போ நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு உப்பை போட்டு விட்டோம்னா நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்க புளி நல்லா ஊறிடுச்சு, நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சுத்தமாக புளியில் இருக்க புளிப்பெல்லாம் நல்லா வந்துடும், சக்கையாக நின்றுடும். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் புளியை கரைச்சதை. முதல்லையே நம்ம உப்பு போட்டு கரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி எடுத்துகிட்ட உடனே லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா உப்பை போட்டு கரைக்கணும். புளியை இது மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிக்கணுங்க. நல்லா கரைச்சிட்டு அப்போ தான் இதில் இருக்க கொட்டை செத்த அந்த நாறு அதெல்லாம் உள்ளே போகாமல் நல்லா நமக்கு சுத்தமான புளி தண்ணி கிடைக்கும். அதனால் இது மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க. இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் கூட. இப்போது நம்ம கத்திரிக்காயை இருக்குது பாருங்கள், இப்படி தான் அறியணும். நம்ம கத்திரிக்காயை நாளாக இப்படி கட் பண்ணி போடணும். எண்ணெய் கத்திரிக்காய்னா இப்போ இந்த கத்திரிக்காய் பார்க்கும்போதே இது உள்ளே எந்த பூச்சி இல்லைன்னு நமக்கு டவுட் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி கத்திரிக்காயெலாம் இது மாதிரி நாளாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏதாவது டவுட்டாக இருக்கிற கத்திரிக்காய்னா நம்ம துண்டாக அரிஞ்சு உள்ளே செக் பண்ணி போடலாம். இப்போ கத்திரிக்காயை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை ஒரு சில டவுட்டு கத்திரிக்காய் மட்டும் துண்டாக போட்டு உள்ளே இருக்கிறத செக் பண்ணியிருக்கேன். நீங்களே இதே மாதிரி அரிஞ்சுங்க. சூப்பராக அப்போ தான் அந்த காரம் உள்ளே இறங்கி அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு. போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கு.
எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெயிலேயே இப்படி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கத்திரிக்காய் மேலே நிறம் மாறணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. புளி தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு கத்திரிக்காய். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள் இதில் தண்ணி வந்தது. புளி தண்ணி ஊற்றியாச்சு. மஞ்சத்தூளை போட்டுருங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சொல்லணும்ல, 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், புளியை கரைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பை இவ்வளோ போடுங்க. அப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலக்கி விடுங்க. எண்ணெய் மட்டும் வெளியே வரணுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல எண்ணெய் மட்டும் வெளியே வந்தால் தான் குழம்பு ரெடின்னு அர்த்தம். அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படி இருக்குது பார்க்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக கொச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே வீடே வாசனையாக அப்படியே தூக்குது, காரக்குழம்பு வாசனை. இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. அருமையாக கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணவுடனே லாஸ்ட்டாக நம்ம எப்பவும் போடுற கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா அழகாக பரிமாறினாங்க. அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பை ஊற்றி சும்மா பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஏ1 அமிர்தமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.